அட கடவுளே பழம்பெரும் நடிகர் மரணம் அதிர்ச்சியில் திரைத்துறை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்களுடைய இறப்பு செய்தியானது ரொம்பவே அதிகரிச்சுட்டு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தி நடிகர் அருண் பாலி பார்த்தீங்கன்னா திடீரென காலமாகியுள்ளார். இவர் பார்த்தீங்கன்னா அதிக திரைப்படங்களில் நடித்து இந்தியில மிகப்பெரிய ஒரு பிரபலமான நடிகராக இருந்து வந்திருக்கிறார். அதிக திரைப்படங்கள்ல நடிச்சு நல்ல ஒரு வரவேற்பு பெற்று ரசிகர்கள்ல இவர் இப்போது வரைக்கும் தவிக்க முடியாத ஒரு ஹீரோவாக இருந்து வருகிறார். இந்த நிலையில இவர் இறந்து போனது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தி சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. வாங்க இவர் யார், எப்படி இருந்தாருன்னு அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பழம்பெரும் இந்தி நடிகர் அருண் பாலி திடீரென காலமாகியுள்ளார். இவர் பாலிவுட் நடிகராக இருந்தாலும் ஜென்டில்மேன், சத்யா, த்ரீ இடியட்ஸ், ரெடி, குதரநாத், சம்மாட், பிருத்திவிராஜ் என ஏராளமான படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். பாலிவுட்டின் பழம்பெரும் நடிகரான அருண் பாலியின் மரணம் அவரது ரசிகர்களையும் திரையுலகளையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பழம்பெரும் நடிகரான அருண் பாலி 1991ஆம் ஆண்டு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சாணக்கியாவில் கிங் பேராசராகவும் ஷாபனின் குன்வர் சிங் கதாபாத்திரத்தில் நடித்து மிகவும் பிரபலமானார். இதையடுத்து கமல்ஹாசன் இயக்கம் உருவான படத்தில் பிரிக்கப்படாத வங்காளத்தின் முதலமைச்சர் கிஷன் சகீர் ஜகத் நடித்து ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானார். இவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அமிதாப் பச்சன், ராஷ்மிகா மந்தனா, नीना गुप्ता, सुनील कुरेवर, भवेश गुलाडी, आशीष विद्यार्थी, एल्लिया वर्नार, शगील मेहता, शिविन नरंग மற்றும் அபிஷேக் கான் ஆகியோருடன் நடித்துள்ளார். குடும்ப உறுப்பினர் ஒருவரின் மரணத்தை மையமாக வைத்து இந்த படம் உருவாகியுள்ளது. இந்த படத்தில் தாத்தாவாக நடித்துள்ள அருண் பாலி 79 வயதான அருண் பாலி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மயாஸ்தினியா கிராவிஸ் என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு இதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அருண் பாலி இன்று காலை 4:30 மணி அளவுக்கு உயிரிழந்துள்ளதாக அருண்பாலியின் மகன் அங்குஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தந்தை தான் 79 வயதில் இன்று அதிகாலையில் உயிரிழந்தது தெரிவித்துள்ளார். பாலிவுட்டின் பழம்பெரும் நடிகரான அருண் பாலியின் மரணம் அவரது ரசிகர்களையும் திரையுலகரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இவர் தேசிய விருது பெற்ற ஒரு படத்தையும் தயாரித்துள்ளார். அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு நடிகர்கள், நடிகைகள் பலரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இவரின் இறுதிச் சடங்கு அவரது இல்லத்தில் இன்று மாலை 3 மணி அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தி சினிமா ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.